அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலையில் நம்ம அவசரமாக ஒர்க்குக்கு கிளம்பும்போது ரொம்ப ஈஸியாக சூப்பராக டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, காய்கறிகள்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த இன்ஸ்டண்ட்டான கேழ்வரகு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதோட கால் கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கொடமிளகாய், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட், இது எல்லாத்தையுமே பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இதில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகு, கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் மிளகு எல்லாம் முழுசாக சேர்க்கறதுனால சாப்பிட்றதுக்கு கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு கலந்துக்கோங்க. நம்ம இதை அடை மாதிரி தட்ட போகிறதில்லை, அதனால தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம காலையில் அவசரமாக செய்யும்போது நம்ம அடை மாதிரி தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இது வெறும் ராகி மாவு மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஊற்ற வராது. அதனால தான் இது கூட கோதுமை மாவு கலந்துருக்கேன். இது கூட நீங்கள் தேவைன்னா கீரை, தேங்காய் அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இது காய்கறிகள் எதுவும் இல்லை அப்படின்னா வெறும் வெங்காயம் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். இதில் நான் மிளகு சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் காய வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற்றி எடுக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதனால் சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம். அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். பக்கம் வெந்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வேக விடுங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் உள் பக்கமும் நல்லா வெந்திருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நம்ம தண்ணி ஊற்றி கலக்கி செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் அவசரமாக செய்கிறதுக்கு நம்ம அடை மாதிரி தட்டினோம் அப்படின்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்படி செஞ்சுக்கலாம். தனியாக ராகி மாவு மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா இப்படி ஊற்றும்போது தனித்தனியாக உதிர்ந்துடும். அதனால தான் நான் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மறுபக்கம் பரட்டி போடும்போது கூட கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பாக கூட்டி வச்சிங்கன்னா மேலே மட்டும் கருகிடும், உள்ளே நல்லா வேகாது. ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்த அடையை இது மாதிரி ஊற்றிக்கலாம். அடுத்த அடைக்கும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.